வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழாசிரியர் திருவரங்கன். இன்றைய தினம் நாளமோர் நற்சிந்தனையின் வாயிலாக மற்றொரு நல்ல சிந்தனையூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சொல்லப்போகிற விஷயம் என்னடா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடவுள் எங்களுக்கு வாய்ப்புகளை மட்டும்தான் தருவாராம், அதை வரமாக்கி கொள்வதும் சாபமாக்கி கொள்வதும் எங்களோட கைகளில் தான் நாம் இருக்குது. கட்டாயமாக கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தருவார், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. நிச்சயமாக கடவுள் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வாய்ப்பை, ஒரு திருப்பு முனையை, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கட்டாயம் தருவார். அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டமென்றால் வெற்றியாளராக மாற முடியும். அதான் என்ன சொல்வார்கள், கடவுள் வாய்ப்புகளை மட்டும்தான் வழங்குவார், அதை வரமாக்குறதும் கடவுள் வரம் வழங்க மாட்டார். வடிவா வழங்கும் கடவுள் ஒரு காலமும் உங்களுக்கு வரம் தருவதில்லை, வாய்ப்புகளைத்தான் தருவார். அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் உங்களுடைய கைகளில் தான். மிஸ் பண்ணினீங்கண்டா ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் லைஃப்பில், எல்லாருக்குமே வரும். அந்த டேர்னிங் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிங்கண்டா திருப்பி வராதுன்னு நான் சொல்ல வரையில்லை, வர்றதுக்கு ரொம்ப காலமாகும், அதுக்குள்ளே நீங்கள் நொந்து போயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கட்டாயம் வரும், அந்த சந்தர்ப்பத்தை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டீங்கண்டா வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை அடைய முடியும். பயனுடைய சிந்தனையாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழால் வையத் தலைமை கொள்வோம். நன்றி, வணக்கம்.